ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுந்தான் காதல் கற்பு காமம் இதெல்லாம் இருக்குது மற்ற உயிரினங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பொதுவாக நம்ம நினைக்கிறோம் ஆண் பெண் என்ற உயர்வு தாழ்வு ஆணாதிக்கம் எதிர்ப்பால் இருப்பு ஆளுமை இதெல்லாம் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது அதில் பல சுவாரஸ்யங்களும் கலந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போலாம் பதிவுக்குள்ள காதலும் கற்பும் விஜித்திர உயிரினங்களும் கரையான் தன்னுடைய உடல் பழத்தை காட்டி பெண்கரையானை ஈர்க்கும் குணம் ஆண் கரையான்களுக்கு உண்டு அவை ஒன்றுடன் ஒன்று யுத்தம் புரிந்து ஜெயித்து பெண் கரையானை தன்னுடன் அழைத்து செல்கின்றன இப்படி பெண் கரையானுக்காக இரண்டு ஆண்கரையான்கள் சண்டையிடுவதை மற்ற கரையான்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்குமாம் இந்த வீர போரில் ஏதேனும் ஒன்று மரணமடையும் வரை சண்டை நீடிக்குமாம் சுற்றி இருக்கும் கரையான்கள் சத்தம் எழுப்பி அவற்றை உற்சாகப்படுத்தும் வெற்றி பெற்ற கரையானுக்கு மட்டும்தான் அந்த பெண் கரையானிடம் முழு உரிமை உள்ளது பின்பு மற்ற கரையான்கள் எல்லாம் புடைசூழ அந்த பெண் கரையானை தன் இருப்பிடத்துக்கு ஆண் கரையான் அழைத்து கொண்டு செல்லுமாம் இப்படித்தான் கரையான்களின் காதல் வாழ்க்கை தினம்தோறும் சண்டையுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது கரையான்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது அல்லவா அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நம் வீடுகளிலும் காடுகளிலும் நாம் அதிகமாக பார்க்கும் பள்ளிகள் ஆண் காட்டு பள்ளிகள் பார்க்க டிராகன் போல இருக்கும் இவை பெண் பள்ளிக்காக சண்டை போடும் ஒன்றை ஒன்று கடித்து கொள்ளும் விடாமல் ஓடி துரத்தி பிடிக்கும் எதிரி பள்ளியின் வாளை கவ்வி பிடிக்க முயற்சிக்கும் சிக்காமல் ஓடும் பள்ளி சமயம் பார்த்து வாழால் முகத்தில் அடிக்கும் தடுமாறி விழும் பள்ளியை தொடர்ந்து சென்று பிடித்து எழுக்கும் ஒன்றோடு ஒன்று கட்டி புரளும் நெடுநேரம் நீடிக்கும் இந்த சண்டையில் வாளை பிடிக்கும் பள்ளி தோற்றதாக கருதப்படும் வெற்றி அடைந்த பள்ளி தன் நீண்ட நாக்கால் பெண் பள்ளியை தடவி கொடுக்கும் பிறகு தன்னோடு அழைத்து சென்றுவிடும் பள்ளிதானே என்று சாதாரணமாக நினைத்துவிட முடியாது நம்ம ஊர் ரேக்லா ரைஸ் போல காடு முழுவதும் புழுதி பறக்கும் பாலைவனங்களிலும் இந்த வகை பள்ளிகள் உண்டு பள்ளிகள் மிக மிக உணர்வு ஒரு உயிரினம் என்று இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் பள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வாழும் போது இத்தகைய விஜித்திரங்களும் கலந்திருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க போவது யானைகள் யானைகள் தனக்கு பிடிக்காத ஆண் யானை தன்னை பின்தொடர்ந்து வருமானால் பெண் யானை ஒருவித சத்தத்தை எழுப்பி தன் குழுவை கூட்டிவிடும் அந்த பெண் யானையின் துணை அந்த கூட்டத்தில் இருந்தால் அவ்வளவுதான் புதிய ஆண் யானையை விடாமல் துரத்தி சென்று முழு பலத்துடன் மோதி சண்டையிடும் மற்ற யானைகள் சண்டையை வேடிக்கை மட்டுமே பார்க்குமே தவிர குறுக்கே வரவே வராது ஆண் யானையோடு ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் பெண் யானை விலகிப் போய்விடும் தேடி வந்து தொல்லை செய்தால் பலமாகப் பிளிறி தன் குழுவை கூட்டுமாம் அந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஆண் யானை அமைதியாக திரும்பி போய்விடுமாம் யானைகளில் பலம் வாய்ந்ததும் மன தைரியம் வாய்ந்ததும் பெண் யானைதான் என்கின்றது உயிரின உலகம் அடுத்ததாக நாம் பார்க்க போர்வது கழுகு ஒருமுறை ஜோடி சேர்ந்த கழுகுகள் கடைசி வரை இணை பிரியாது எங்கே சென்றாலும் ஒன்றாகவே செல்லுமாம் எவ்வளவு தூரம் பறந்தாலும் ஒன்றாகவே பறக்குமாம் அதுவே அதன் இனத்தினிடையே அவற்றுக்கு மரியாதை சந்தர்ப்ப வசத்தால் பெண் கழுகு கற்பு நிலை தவறினால் அதற்கு மரண தண்டனை தான் கடைசி தீர்ப்பு கூட்டத்தில் உள்ள மற்ற எல்லா கழுகுகளும் ஒன்றுடன் சேர்ந்து குறிப்பிட்ட பெண் கழுகை கொத்தி குதறிவிடுமாம் அதை பார்க்கும் மற்ற கழுகுகள் காலம் முழுவதும் கற்பு நெறி தவறாமல் வாழ்ந்து மடியுமாம் கழுகுகளின் கற்பு வாழ்க்கை ஆச்சரியப்பட வைக்கிறதல்லவா அடுத்ததாக நாம் பார்க்க அணில்கள் அணில்கள் நாம் அழகுக்காக வளர்க்கின்ற ஒன்று காடுகளில் அழகாக திரிகின்ற ஒன்று என்று எண்கிறோம் பெண் அணில்கள் ஆண் அணில்களின் அழகான வாளைக் கண்டு மயங்கி விடுமாம் அவற்றின் பின்னே வெகு தூரம் போய்விடும் குடும்பம் குழந்தைகள் என்று ஆன பின் வாளின் அழகு குறைய தொடங்கும் அப்போது வேறு அழகான வால் கொண்ட அணில் பின்னால் அந்த பெண் அணில் போய்விடுமாம் ஆண் அணிலுக்கு பெண் அணிலை பாதுகாப்பதே பெரும்பாடாக போய்விடுமாம் அதனால் கொஞ்ச நேரம் கூட ஆண் அணில்கள் பெண் அணில்களை தனியே எங்கும் விடாதாம் எங்கு போனாலும் ஒன்றாகவே துரத்தி கொண்டு பின்னால் ஓடி தன்னுடைய பெண் அணிலை காப்பாற்றிக் கொண்டே இருக்குமாம் ஆண் அணில்கள் இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கிறதல்லவா கடைசியாக நாம் பார்க்க போவது காட்டின் ராஜாவான சிங்கங்கள் தன் மானத்திற்கு பேர் போனது சிங்கம் தனக்கு பிரியமான ஜோடி கிடைக்கும் வரை தனித்து வாழும் பிடித்த ஜோடி கிடைத்தவுடன் பிள்ளை குட்டிகள் என்று குடும்பமாக வாழும் போட்டியாக வேறு ஆண் சிங்கம் வர முடியாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரே குண்டுக்குள் பிடித்து போட்டாலும் மனம் ஒத்துப்போனால் மட்டுமே ஒன்றாக வாழுமாம் இல்லை என்றால் தனித்தனியாகத்தான் இருக்குமாம் மனதுக்கு பிடித்தால் மட்டுமே ஜோடி சேரும் அதனால்தான் வனவிலங்கு வனவிலங்கு சரணாலயங்களில் கூட சிங்க குட்டிகள் பிறப்பது அரிது காடுகளில் மட்டும் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிங்க குட்டிகளை நாம் பார்க்கிறோம் சில சிங்கங்கள் தக்க ஜோடி கிடைக்காவிட்டால் ஆட்காலம் முழுவதும் கூட தனியாக வாழுமாம் இப்படி காட்டில் வாழ்கின்ற பல்வேறுபட்ட உயிரினங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கற்பும் காதலும் மிக பெரிய மதிப்பான மரியாதையான உயிரை கூட பணியம் வைக்கக்கூடிய ஒன்றாக கருதி வாழ்கின்றது மனிதர்களாகிய நாமும் இதனை படை